சங்கீத மகாயுத்தம்ல எப்பவுமே அந்த சங்கமம் சுற்று மெட்லி சுற்று வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த சுற்றுல தான் நம்மளோட அணி தலைவர்களும் அவங்களோட சிங்க குட்டிகளும் தங்களால் என்ன பண்ண முடியும்னு சேர்ந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணி ப்ரூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம அமுல் சங்கீத மகாயுத்தம் ஒன்னோட இறுதி சுற்றில் மது பாலகிருஷ்ணனோட தஞ்சை தளபதிகளும் அவங்களோட டீமும் மெட்லேயில் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாங்க. இந்த தஞ்சை தளபதிகள் டீம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு ரவுண்ட்லையுமே ஒரு ஒரு எபிசோட்லையுமே அவங்களோட சங்கமம் சுற்று ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ கிராண்ட் ஃபினாலேயில் கேட்கணுமா மருதமலை மாமணியே முருகையான்னு ரொம்ப ஒரு டிவோஷனல் ஃபேவரோட ஒரு ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணால் எப்போவுமே ஒரு பிள்ளையாருக்கோ இல்லை முருகனுக்கோ ஒரு ஒரு வேண்டிட்டு தான் நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி முருகனை வேண்டி ஆரம்பித்தாங்க மெட்லி, முருகன் அவங்கள கைவிடலை. கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை, கொங்குமணி நாட்டினிலே குளிர்ந்த மலை எந்த மலை, தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை, தேவாதி தேவனெல்லாம் தேடி வரும் மருதமலை. மருதமலை மருதமலை முருகா, மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா, மங்கள மந்திரமே மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா, மருதமலை மாமணியே முருகையா. ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாத வந்தனம் செய்யடே, ஸ்ரீதேவி ரங்கநாயகே நாமம் சந்ததம் சொல்லடே, இன்பம் பொங்கும் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான், நான் தான் அதன் ராகம் தாளமும் கேட்டேன் தினம் காலை மாலையும், நான் தான் அதன் ராகம் தாளமும் கேட்டேன் தினம் காலை மாலையும், போதன் அதன் ஜாதம் இங்கு ஓராயிரம் பழமுதிர் சோலை எனக்காகத்தான், படைத்தவன் ஜெர்மனியின் செந்தேன் மலரே, தமிழ் மகனின் பொன்னேல் சிலையே, காதல் தேவதையே காதல் தேவதை, பார்வை கண்டதும் நான் என்னை மறந்தே. ஜெர்மனியின் செந்தேன் மலரே, செந்தேன் மழையே புத்தமிழே கண்ணாழகே,
மதுரை தளபதிகள் டீம் இந்த அளவுக்கு அழகா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கனா அதுக்கு அந்தோட அணி தலைவர் திரு மது பாலகிருஷ்ணன் ரொம்ப ஹார்ட் வர்க் பண்ணிருக்காரு. ரொம்பவே டாயில் பண்ணி தன்னோட டீமை ஒரு பயங்கர ஒரு வின்னிங் டீமா ஷேப் அப் பண்ணிருக்காரு. இதே மாதிரி அமுல் சங்கீத மகாயுத்தம் டூல அசத்த எந்தெந்த ஆறு அணி தலைவர்கள் வரப்போறாங்க, என்னென்ன சக்கர வியூகங்கள் வகுத்து இந்த யுத்தத்துல யாரு வெற்றி காண போறாங்க அப்படின்னு பார்க்க நீங்களும் ஆவலா இருக்கீங்க, நானும் ஆவலா இருக்கேன். பட் அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்கணும். இப்போ லெட்ஸ் டேக் அ ஷார்ட் பிரேக் ஆன் அமுல் சங்கீத மகாயுத்தம் 2. வெல்கம் பேக். இது அமுல் சங்கீத மகாயுத்தம் 2. நம்மளுக்கு தஞ்சை தளபதிகளோட அணித்தலைவர் திரு மது பாலகிருஷ்ணன் ஒரு சிறந்த தளபதியாக மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த குருவாக விளங்கியிருக்காரு. ஏன்னா அவர் அந்த கிளாசிக்கல் சாங்ஸில் எவ்வளோ தூரம் அந்த ஃப்ளேவர் அவருக்கு ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி அவரோட டீமில் சுசித்ராங்கிற பாடகி அந்த கிளாசிக்கல் அதே பாணாஸ்திரத்தை வீசி வீசி ஒவ்வொரு எபிசோட்லேயும் பயங்கரமாக கலக்கியிருக்காங்க. கிராண்ட் ஃபினாலேயில் அவங்களோட ரொம்ப அந்த ஸ்ட்ரெங்க்தான கிளாசிக்கல் சாங் பாடறியன் படிப்பறியன் ஃப்ரம் சிந்து பைரவி பாடி கலக்கோ கலக்குன்னு கலக்கி ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணாங்க. பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே ஏடறியே எழுத்தறியே எழுத்து வகனானறியே பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே ஏடறியே எழுத்தறியே எழுத்து வகனானறியே எட்டில் எழுதவில்லை எழுதி வச்சு பழக்கம் இல்லை இலக்கணம் படிக்க படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே ஏடறியே எழுத்தறியே எழுத்து வகனானறியே அர்த்தத்தை விட்டு புட்டா அதுக்கு ஒரு பாவம் இல்லை பழகின பாஷையில் அதுக்கு ஒரு
சங்கீத மகாயுத்தம் ஒன்னோட இறுதி சுற்றுல நம்ம தஞ்சை தளபதிகள் டீம் பெரும்பாலும் அந்த கிளாசிக்கல் பேஸ் சாங்கே எடுத்து பாடினாலும் மற்ற ஜானர்ஸ்லையும் கான்சென்ட்ரேட் பண்ண அவங்க தவறவே இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பாப்பா காவ்யா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டெரிட்டரியில் பூந்து விளையாடினாங்க, நம்மளோட சுசித்ரா அந்த கர்நாடிக் பேஸ் சாங்ஸ் பாடினாங்க, அண்ட் அந்த ஃபோக் ஜானர் ஒரு மாஸ் சாங்காக பாடுறதுக்கு பரத் கிளம்பினாங்கினாரு. ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு கவலையே இல்லாமல் பாடினாரு. ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை, தாண்டா என் மனசுக்கு ராஜா வாங்குங்கடா, வெள்ளியில் பூஜா நீ கேட்டா கேட்டத கொடுப்ப, கேட்கிற வரத்தை கேட்டுக்கடா. ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. மகாயுத்தம் டூல அமுல் சங்கீத மகாயுத்தம் ஒன்ல வெற்றி பெற்ற நம்மளோட தஞ்சை தளபதிகள் டீம் மற்றும் அவங்களோட கேப்டன் திரு மது பாலகிருஷ்ணன் அவங்களோட பிரம்மாண்ட வெற்றி பயணத்தை பார்த்தோம். அவங்க என்னென்னலாம் பண்ணி அசினாங்க, அவங்களோட ஹைலைட்டான பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாத்தையுமே நேயர்களாகிய நீங்கள் பார்த்து ரொம்ப அழகாக ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது மட்டும் இல்லை, அமுல் சங்கீத மகாயுத்தம் டூவில் வரப்போகிற அந்த மிஸ்ட்ரி ஆறு அணித்தலைவர்கள் வந்து இதை பார்த்துட்ருக்கலாம், எனக்கு தெரியாது. பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு பூஸ்டாக இருக்கும், நீங்கள் வெற்றி பெறத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். சங்கீத மகாயுத்தம் டூவோட ஆறு அணித்தலைவர்கள் யார் அப்படின்னு நீங்களாம் யோசிச்சுட்ருப்பீங்க, காத்துட்ருங்க, அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இது மட்டும் இல்லை, இந்த ஆறு அணித்தலைவர்கள் விரைவில் உங்கள் ஊருக்கு வந்து தங்களோட டீம் மெம்பர்ஸை சூஸ் பண்ண போகிறாங்க. யாரு கண்டா அது நீங்களா கூட இருக்கலாம், பட் ஃபார் ஆல் திஸ் ஆக்ஷன் யூ ஹாவ் டு கீப் வெயிட்டிங் டில் நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரம் இரவு 9:30 நான் உங்களை சந்திக்கிறேன் ஒன்லி ஆன் அமுல் சங்கீத மகாயுத்தம் 2, அண்ட் திஸ் இஸ் யுவர் ஸ்ரீமதுமிதா சைனிங் ஆஃப். டடா, பை பை.